கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயந்து மகா. புவனங்களையெல்லாம் பரிபாலித்து வரும் பெருமைக்குரிய பிராட்டியாரின் புண்ணியம் தரும் திருநாமங்களை பேரானந்தத்துடன் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 62வது திருநாமத்தை அனுபவித்து மகிழ்வோம். இந்திரா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பல திருநாமங்கள் எப்படி லக்ஷ்மி தேவி எம்பெருமானுக்கு பெருமைகளை சேர்க்கிறாள் அப்படின்னு சொல்லும், பல திருநாமங்கள் எப்படி லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்லும். இன்றைய திருநாமம் லக்ஷ்மி தேவி எம்பெருமானுக்கு சேர்க்கக்கூடிய பெருமைகளை பற்றி பேசக்கூடியது. இந்திராங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு கதை சொல்லுவார். ரெண்டு பண்டிதர்கள் இருந்தார்களாம். ரெண்டு பேரும் வேதத்துல நல்ல பரிச்சயம் உடையவர்கள், கனபாட்டிகள். அதுல முதல் பண்டிதர் அக்ஷரம் பெசக்காமல் சொல்லுவாராம், ரொம்ப ஸ்வரத்தோடு அனுபவிச்சு சொல்லுவாராம். ரெண்டாவது பண்டிதர் அக்ஷரம் பெசக்காம ஸ்வரத்தோட சொல்றது கூட இல்லாம மேல அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு அதை அறிந்து சொல்லக்கூடியவர். இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு சமயம் சர்ச்சை நடந்தது, ஒரு சம்வாதம். இவா என்ன பேசிக்கிறானா, முதல் பண்டிதர் சொல்றார் வேதத்துல மகாலட்சுமிக்குன்னு உரிய ஸ்ரீ சூக்திகள் ரொம்ப குறைச்சல் அப்படின்னார். பல தேவதைகளுக்கு பல ஸ்ரீ சூக்திகள் உண்டு. தேவேந்திரன், அக்னி, வாயு, ருத்ரன், நாராயணன் எல்லாருக்கும் நிறைய ஸ்ரீ சூக்திகள் உண்டு. ஆனா மகாலட்சுமிக்குன்னு உரிய ஸ்ரீ சூக்திகள் ரொம்ப 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 குறைச்சல். ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறைச்சலா இருக்கான் இப்படி சொல்றார் இந்த முதல் பண்டிதர். அதுக்கு ரெண்டாவது பண்டிதர் சிரிச்சுண்டே பதில் சொன்னாராம், தேவரீர் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆராய்ந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னார். இதை புரிஞ்சிக்கணும்னா ஒரு கதையை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ரெண்டாவது பண்டிதர். இப்ப இன்னொரு கதையை சொல்றார். என்ன கதை? ஒரு ராஜா இருந்தானாம். அந்த ராஜாவினுடைய ராஜசபைக்கு ஒரு கவி வந்து சேர்ந்தான். அந்த கவியை பார்த்து ராஜா என்னை பத்தி நீர் கவிதை பாடணும் அப்படின்னு சொன்னான். கவியோ விஸ்தார கவி, அதனால அவன் பாடுறான் 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 பாடிண்டே இருக்கான். எதை பத்தி பாடுறான்னு பார்த்தா இந்த ராஜ்யத்தினுடைய அழக பத்தி பாடினானாம், தலைநகரத்தை பத்தி பாடுறான், மந்திரிமார்களை பத்தி பாடுறான், அங்க இருக்கக்கூடிய தனகோஷத்தை பத்தி பாடுறான், அங்க இருக்கக்கூடிய புஸ்தகாலயத்தை பத்தி பாடுறான், அவனுடைய சைன்யத்தை பத்தி பாடுறான், அந்த சைன்யம் எந்தெந்த ராஜ்யங்களை ஜெயிச்சுது அப்படின்னு எல்லாம் பட்டியலிடுறான், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நன்மைகளை பத்தி பாடினான். இப்படி பல விஷயங்களை பாடிண்டே போறான். இப்படி இவன் பாடிண்டே இருக்கானேன்னு ராஜா கேட்டு கேட்டு கடைசியில் அவனுக்கு கோபம் வந்து விடுத்தான். ராஜா கேட்கறான், கவியே உம்மை நான் பாட சொன்னது என்னை பத்தி, என்னை பத்தி விட்டுட்டு பாக்கி எல்லாத்த பத்தியும் பாடிட்டு இருக்கிறே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான். கவி சொன்னார், ராஜாவே நான் பாடினது எல்லாம் உம்முடையது தானே, எல்லாமே உம்முடைய சொத்து, உம்முடைய உடைமை, நீர்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் உடையவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த உடைமைகளின் பெருமையை பாடினால் உடையவரான உம்முடைய பெருமையை பாடினதாக தானே அர்த்தமாறுது. அப்படி இருக்கும் பொழுது கோபத்துக்கு காரணம் என்ன, இப்படி கோபிச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு நன்னா உரைச்சினம். இந்த கதையை இந்த ரெண்டாவது பண்டிதர் முதல் பண்டிதர் கிட்ட சொன்னார். இவர் சொல்ல வர்றது என்ன, மகாலட்சுமிய பத்தி ஸ்ரீ சூக்திகள் குறைச்சலா இருக்கு அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம், மகாலட்சுமி தான் உடையவள், பாக்கி எல்லாரும் உடைமைகளை போலதான் இருக்கார்களாம், அதனால அந்த உடைமைகளை பாடினா மகாலட்சுமிய பாடுறதாக தான் அர்த்தமாகும் அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த கதைய இவருக்கு நன்னா புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கார். இந்த கதைய இந்த பண்டிதருக்கு யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா சுவாமி பராசர பட்டர். ரொம்ப அழகா தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இந்த கதைய சொல்லி அதையிட்டு பிராட்டியினுடைய பெருமையை சொல்றார். ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம்.
அபாங்கா பூயாம் சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராஹா சச சதமகாதிஸ்ததராத் அதஸ்ரீஹி ஆம்நாயஸ்ததுபயமுஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாராஜ்ஞோ யதபிச்ச புரீகோஷ கதனம். சுவாமி சொல்றார், எப்படி ஒரு ராஜாவை பத்தி பாடணும்னா அவனுடைய ராஜகோஷத்தை பத்தி பாடினாலே அந்த பெருமை அவனைதான் சேருமோ, அதே போல வேதங்கள் எல்லா தேவதைகளை பத்தியும் பாடின் இருக்கு. சாக்ஷாத் தேவாதி தேவனான நாராயணனை பத்தியும் பாடுறது. அது பாடுறதெல்லாம் அந்த பெருமைகள் எல்லாம் பிராட்டியே உண்மைதான் போய் சேரும் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன காரணம்னு அழகா சொல்றார் பட்டர். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத் அப்படின்னார். பிராட்டியே, தேவரீருடைய முழுமையான கட்டாட்சம் போய் ஒருவர் மீது பட்டது. அந்த ஒருவர் தான் பரபிரம்மமாகவே ஆனாராம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் முழுசா பட்டதுனாலதான் நாராயணன் தானே பரபிரம்மமாகவே ஆனாராம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் லவலேஷம் கிடைச்சுதான் சில பேருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சுதான். அவள்லாம் என்ன ஆனால்னு பார்த்தா, அவாதான் தேவர்களாக இந்திரனாக வாயுவாக அக்னியாக இந்த மாதிரி ஒரு பெரிய நிலைமையில இருக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். இதற்கு காரணமும் ஸ்ரீதேவியினுடைய கட்டாட்சம் தான். இந்த அஷ்டோத்திரத்தினுடைய கடைசியிலேயே ஒரு அழகான வாக்கியம் வருது, ஸ்ரீமன் மந்த கட்டாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் அப்படின்னு. இந்த ஸ்ரீனுடைய மந்த கட்டாட்சம் கிடைச்சதுனால இவர்களெல்லாம் இவ்வளவு வசதியான பதவிக்கு போனார்களாம். முழு கட்டாட்சம் கிடைச்சதுனால சாக்ஷாத் எம்பெருமான் தானே பரபிரம்மனாக ஆனானாம். இப்பேற்பட்ட மதிப்புக்குரியது ஸ்ரீனுடைய கட்டாட்சம். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை தன்னுடைய கட்டாட்சத்திலேயே வச்சிருக்காளாம் லக்ஷ்மி தேவி. இப்படி இந்த ஐஸ்வர்யத்தை கட்டாட்சத்தின் மூலம் எல்லா தேவர்களுக்கும் கொடுத்தாள், நாராயணனுக்கும் கொடுத்தாள். அந்த நாராயணனையும் தேவர்களையும் இந்த வேதங்கள் பாடித்து. தது உபயமுஷன் துவாம் பிரணிஜகௌ அப்படிங்கிறார் சுவாமி. இவர்கள் ரெண்டு பேரையும் பாடினத்தினால, அதாவது நாராயணனையும் மத்த தேவர்களையும் பாடினத்தினால இந்த வேதங்களெல்லாம் ஹே ஸ்ரீதேவி உன்னுடைய பெருமையை தான் பாடியது அப்படின்னு ரொம்ப அழகாக சுவாமி பராசர பட்டர் சொல்றார். இந்த விஷயத்தை இந்த இரண்டாவது பண்டிதர் எடுத்து முதல் பண்டிதர் கிட்டக்க சொன்னாராம். இதுலேருந்து என்ன தெரியறது, வேதங்களெல்லாம் மகாலட்சுமியினுடைய கோஷத்தை தான் பாடுகிறது. எதன் மூலம் பாடுகிறதுனா அவளுடைய ஐஸ்வர்யங்கள் மூலம் பாடுகிறது. அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இவளுடைய கட்டாட்சத்தின் மகிமையினால வரக்கூடியது. இந்த விஷயத்தை தான் சுவாமி திருமங்கையாழ்வாரும் ரொம்ப அழகா சொல்றார் தன்னுடைய திருக்கண்ணபுரம் மங்களாசாசன பதிகத்துல. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, வண்டார் பூ மாமலர் மங்கை மனம் நோக்கம் உண்டானே அப்படிங்கிறார். எம்பெருமானே இந்த பூமாமலர் மங்கையினுடைய நோக்கத்தை உடையவனே அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது எப்பொழுதும் பிராட்டியால் கட்டாட்சிக்கப்பட்டவனே அப்படின்னு எம்பெருமான அழைக்கிறார். இந்த பதிகத்தினுடைய ஆரம்பத்துல இப்படி எம்பெருமான சம்போதனம் பண்ணி அவர்கிட்டக்க அவருடைய பெருமையை பாடுறதுக்கு அனுமதியையும் அனுகிரகத்தையும் வாங்கி கொள்கிறார். இந்த பதிகத்தை முடிக்கும் பொழுது அழகா ஒரு விஷயம் சொல்றார் திருமங்கை ஆழ்வார். அவர் முத்திரையிடுறார், தன்னுடைய பேரை சொல்றார் கடைசி பாசுரத்துல. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னு பார்த்தா, திருமாமகளால் அருள் மாறி செழுநீராலி வளநாடன் அப்படின்னு போட்டுக்கிறார். அதாவது தன்னுடைய பேர் அருள் மாறி அப்படிங்கறத சொல்றார். இந்த அருள் மாறி அப்படிங்கிற பேர் அவருக்கு எங்கேந்து கிடைச்சுதாம், திருமாமகளால் அருள் மாறி அப்படிங்கிறார். திருமாமகளான மகாலட்சுமி இவருக்கு இட்ட பேராம் இந்த அருள் மாறி. அந்த பேருக்கு ஏத்தாப்புல வாழ்ந்து வந்தார் திருமங்கையாழ்வார். அருள் மாறினா மழையை போல அருளை பொழியக்கூடியவர்னு அர்த்தம். உண்மையான அருளை திருமங்கையாழ்வார் நமக்கு பொழிஞ்சிருக்கிறார். பல திவ்ய தேசங்களை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய அற்புதமான ஸ்ரீசூக்தி பெரிய திருமொழி
அத அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுவார். அப்பேற்பட்ட ஞான கோஷமாய் இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகள் உடைய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தார் அருள் மாரியை பொழிந்தார் இந்த அருள் மாரி. அந்த அருள் மாரியா இவருக்கு ஆனத்துக்கு காரணம் இந்த திருமாமகளுடைய கட்டாட்சம் தான் அப்படின்னு தெரியறது. ஏன்னா பதிகத்தினுடைய ஆரம்பத்துல திருமாமகளுடைய கட்டாட்சம் பெற்றவனே அப்படின்னு எம்பெருமான் அழைத்தார். அதே திருமாமகளுடைய கட்டாட்சம் பெற்றதுனால தானும் அருள் மாரியாக ஆனார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். இப்பேற்பட்ட திருமாமகளுடைய கட்டாட்சமானது எல்லா ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்குமாம். ஏன்னா அத்தகைய விசாலமான ஐஸ்வர்யத்தை தன்னுடைய கட்டாட்சத்துல வச்சுருக்காள் மகாலட்சுமி. இதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத தாத்துவுக்கு விசாலமான ஐஸ்வர்யம் அப்படின்னு பொருள். இந்த இதிங்கிற விசாலமான ஐஸ்வர்யத்தை உடையவள்தான் இந்திரா அப்படிங்கிற மகாலட்சுமி. இந்திரா அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகமானது. இதி பரமைஸ்வர்ய சாத் இதி தாத்துச்சந்திரேதி சப்தோயம் தஸ்மாத் தாத்தோர் லப்தா பரமாம் லக்ஷ்மியாக பிரவீதி சைஸ்வர்யம். இந்திரா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்மளுக்கு கிடைச்சி அதனால எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு, ச ஸ்லாக்யா ச குணி தன்யா ச குலீனா ச புத்திமான் சசூரா சச்ச விக்ராந்தா யம் துவம் தேவி நிரீக்ஷசே அப்படின்னு. யார பிராட்டியே நீர் கட்டாட்சிக்கிறீரோ அவன்தான் எல்லாராலையும் ஸ்லாகிக்கப்படுபவன், நல்ல குணங்கள் உடையவன், நல்ல குலத்துல பிறக்கக்கூடியவன், நல்ல புத்திமான், நல்ல சூரன் அப்படின்னு கொண்டாடுறது. இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் லக்ஷ்மி கட்டாட்சத்தினால கிடைக்கும், அந்த கட்டாட்ச ஐஸ்வர்யம் நமக்கு கிட்டணும் அப்படின்னா பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், இந்திராயை நமஹா.